தாமிரபரணி பூஜை படங்களுக்கு அப்புறமா இயக்குனர் ஹரியும் நடிகர் விசாலும் மூணாவது முறையாக சேர்ந்திருக்க படம் தாங்க ரத்னம். பிரியா பவானி சங்கர் நாயகியாக நடிச்சிருக்காங்க. முக்கிய கதாபாத்திரங்களில் சமுத்திரக்கனி, கௌதம் மேனன், யோகி பாபு உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஹரி படம் அப்படின்னாவே டிஎஸ்பி தான் மேக்ஸிமம் மியூசிக்கு. ஆக்ஷன் பாணியில் இந்த படத்தை தயார்படுத்தியிருக்காரு ஹரி. வர ஏப்ரல் 26 படம் திரைக்கு வர இருக்க நிலையில் ரத்னம் படத்தோட ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் முழுக்க முழுக்க விசாலோட ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சிகள் தாங்க இடம்பெற்று இருக்கு. நாயகி பிரியா பவானி சங்கரை ஒரு கும்பல் கொல்ல துடிக்குது. அவங்க கிட்ட இருந்து பிரியாவை காப்பாத்துற விசால் எதிரிகளை எப்படி பந்தாடுறாருன்றது தான் கதைக்களமாக இருக்குன்னு ட்ரெய்லரை பார்க்கும்போதே புரியுது. ஹரியோட வழக்கமான ஆக்ஷன் மசாலா அருவா கலாச்சாரங்கள் இந்த படத்துலையும் இடம்பெற்று இருக்கு. அதே சமயம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களோட படங்களோட ட்ரைலரில் கெட்ட வார்த்தை இடம்பெறுறது தொடர்கதையாகவே மாறிடுச்சு. இந்த படத்துலேயும் ரெண்டு இடங்களில் கெட்ட வார்த்தை இடம்பெற்று இருக்கு. இது சென்சார் செய்யப்படாத ட்ரைலர் காட்சின்றதால் அப்படியே விட்டுட்டாங்களா, இல்லை இதை வச்சு ஏதாச்சும் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்களான்றது தெரியலை.